வெல்கம் டு சுஜித்ரா கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மூன்றாவது வாரம் சனிக்கிழமை எங்கள் வீட்டில் வந்து எப்படி எளிமையான முறையில் வந்து நாங்கள் தலுகை போட்டோம் அப்படின்றது தான். பெருமாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, பெருமாளுக்கு வந்து புரட்டாசி மாதத்தில் தலுகை எப்பொழுதுமே வந்து போடுவாங்க. அந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொரு அதாவது ஒரு ஒரு வாரமும் போடுறதே விசேஷந்தான். ஆனால் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா, மூன்றாவது வாரம் ஒரு வாரத்தில் மட்டும் போட்டிருக்கோம். நாங்கள் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவே போட்டிருக்கோம். அதாவது வந்து நம்மளுடைய பெருமாளுடைய ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த ஃபோட்டோவை நல்லா தொடச்சி, அவருக்கு துளசி மாலை ரொம்ப விசேஷம், துளசி மாலை ரொம்ப பிடிச்சமான ஒன்று, அதனால் துளசி மாலை கண்டிப்பாக போட்டுருங்க. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, வேறு என்ன வேணாலும் அலங்காரம் பண்ணலாம். ஏன்னா இவர் வந்து ஒரு அலங்கார பிரியருன்றதுனால அலங்காரம் பண்ணலாம். அதில் ஒரு மனை வச்சு, அந்த மனையில் வந்து நான் அங்கே வந்து சங்கு வச்சுருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா, அவருடைய குட்டி பெருமாள் இருக்கார், அந்த பெருமாளையுமே வந்து அலங்காரப்படுத்தியிருக்கேன் பாருங்கள். ஏன்னா அவதாரமும் அதில் இருக்குது, கிருஷ்ணர் அவதாரமும் இருக்குது, குழந்தை கிருஷ்ணரும் இருக்கார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, குலதெய்வத்திற்கு வந்து ஒரு விளக்கு வச்சுருக்கோம். அப்புறம் முன்மாதிரி கடவுளான விநாயகர் பெருமானை வேண்டிக்கிட்டு கண்டிப்பாக வந்து தழுகி நல்லபடியாக முடியும் என்று வேண்டிக்குங்க. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா, சங்கு சக்கர விளக்கு ஏற்றி, அதுக்கடுத்தது காமாட்சியம்மன் விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, பெருமாள் பக்கத்தில் லக்ஷ்மி தாயார் உட்கார்ந்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா, கோலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, சங்கு நாமம் சக்கரம் போட்டிருக்கேன். ரெண்டு பக்கமே வந்து பாவை விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணியிருக்கோம். நம்மளால் என்ன முடியுதோ அதை வந்து சிம்பிளாகவே பண்ணிக்கலாம், பெருமாள் ஏற்றுப்பாங்க. உங்களால் என்ன முடியுதோ, யார் என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் யோசிக்காதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ, எப்படி செய்யணும்னு தோணுதோ அந்த மாதிரி மட்டுமே நீங்கள் செய்யுங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பழக்க வழக்கங்கள் சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தரும் இப்படி செஞ்சாதான் ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மனசை கஷ்டப்படுத்துவாங்க. அந்த மாதிரி வந்து கேட்டு நீங்கள் வந்து பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஹர்ட் ஆகி தான் போவீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா, மாவிளக்கு ஏற்றி வச்சுருக்கேன். மாவிளக்கு போடுறது புரட்டாசி மாதத்தில் ரொம்ப ரொம்ப நல்லது. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா, மாவிளக்கு போட்டிருக்கேன். அதுக்கடுத்தது அவருக்கு பிடிச்ச மாதிரி வந்து பானகமும் வைக்கலாம். பானகம் வச்சோமா அப்படின்னா, நம்ம எந்த ஒரு படையில் வச்சுருக்கோமோ அந்த படையில் எதுவும் இல்லை அப்படின்றது வந்து பானகமே வந்து அது அவருக்கு பிடிச்சமான ஒன்றுனே சொல்லுவாங்க. அது வந்து ஒன்று வச்சாவே போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பானகம் வச்சுருக்கேன். இங்கே பழம் கொஞ்சமாக வச்சுருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுடைய பெருமாளுடைய முகமே வந்து நம்ம தலுகை சாதத்திலே வந்து நாங்கள் வந்து வரைஞ்சிருக்கோம். இந்த மாதிரி வந்து இந்த பெருமாளுடைய முகம் வந்து தலுகை சாதத்தில் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி போட்டோம்னா அந்த தலுகை சாதத்தில் அந்த பெருமாளுடைய முகம் அம்சமாக வந்துடுச்சு அப்படின்னா நம்மளுடைய படையில் அவர் ஏற்றுக்கிட்டாருன்றதே அர்த்தம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி நான் வந்து பண்ணியிருக்கேன். என்னால் என்ன முடிஞ்சதோ அதை வச்சு நான் இன்றைக்கி வந்து தலுகை போட்டிருக்கேன். தலுகைக்கு வந்து ஐந்து வகையான சாதங்கள் வைக்கலாம். எல்லாமே வந்து நம்மளோட மனசு சம்மந்தப்பட்டது தாங்க. இப்படி தான் நான் இன்றைக்கி வந்து மூன்றாவது சனிக்கிழமை வந்து தலுகையை போட்டு முடிச்சிருக்கேன். நீங்களுமே உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி வந்து புரட்டாசி மாதத்தில் நீங்களுமே வந்து போட்டு பெருமாள்கிட்ட என்ன வரன் வேண்டுமோ அதை கேளுங்க. நீங்கள் எப்படி போட்டிங்க அப்படின்றது என்னுடைய கமெண்ட் செக்ஷன் வந்து உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட்டை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.